ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான கேரட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேரட் நல்லா வந்து தோலை நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பழுத்த தக்காளி, நாலு தக்காளி நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ கேரட் சட்னிக்கு ஒரு பெரிய வெங்காயம், கேரட், நாலு தக்காளி, அப்புறம் எட்டு மிளகாய், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாமே நான் இந்த சட்னிக்கு நான் எடுத்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு கல்லுப்பு. அப்புறம் பெருங்காயம் சேர்த்து நல்லா இந்த சட்னியை வதக்கணும். நல்லா வதக்குனா தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேரட் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சுவையாக இருக்கும். கேரட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.